நம்ம ஊர்ல வந்து விபத்துல இறக்குறவங்க தற்கொலை செய்து கொள்ளப்படுற ஆத்மா, அதாவது தீராத ஆசையில் இறக்குற ஆத்மா மேல போவார். கண்ட புராணம் வாங்கி படிச்சு பாருங்க, சின்ன புத்தகம் தான் சரிங்களா. அந்த புத்தகம் படிச்சு ஏன் நம்ம வாழ்றோம்னு போயிடும், அப்படி இருக்கும் அவ்வளவு தவறு நம்ம செஞ்சுக்கோ அவ்வளவு வாழ்ந்துறேன். அந்த புத்தகத்துல போட்டிருக்க அப்ப அந்த ஆத்மா எல்லாம் மேல போகாது, செத்து போன ஆத்மா 30 நாளைக்கு மேல போக வீட்டை சுத்தி சுத்தி தான் வரும் சரிங்களா. உங்களுக்கு தெரியாது வீட்டை சுத்தி சுத்தி வரும், அப்ப இங்க கூட நிக்கலாம், பக்கத்துல நிக்கலாம், தெய்வத்துக்கு பிடிச்ச ஆத்மா கூட இருக்கு, அதெல்லாம் அழிக்க முடியாது. அப்ப அந்த ஆத்மாக்கெல்லாம் நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதுன்றதா என்ன பண்ணுவாங்க, உச்சிக்கால பூஜை நடத்துவாங்க. பேரம் பண்றது கிடையாது, ஆனா சரியா பண்ண மாதிரி வள்ளி நான் வெளியில வந்தா இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் நாடவச்சி எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல மனசோட நான் சாமி பாட்டு பாடும் போது உங்க மனசுலயும் சாமி பாட்டுதான் ஓடும். அப்ப நீங்களும் இறைவனுக்கு பூஜை செய்து சமம். கோயில போய் அர்ச்சனை பண்ணி பண்ண அவசியம் இல்ல, கோயிலே பால்வதி சாமி பால்வதி அபிஷேகம் பண்ண அவசியம் இல்ல, மனசுல ஓம் நினைச்சு உட்காந்து சாமி பண்ண முருகன் பாட்டு பாடுறனா உங்க மனசுல முருகன் பாட்டு தான் ஓடும், துர்க்கை மண் பாட்டு பண்ணா உங்க மனசுல துர்க்கை மண் பாட்டு ஓடும். அப்ப நீங்களும் பூஜை செய்து சமம் ப்ரோ. அதனாலதான் 12 மணிக்கு நீ விடுங்க, அந்த ஊர் நல்லா இருக்கணும். அந்த உச்சி இந்த தம்பிக்கு தெரியும், இங்கெல்லாம் ராகங்கள் படிச்சவங்க. 12 மணிக்கு என்ன ராகங்கள் இருக்கு, 1 மணிக்கு என்ன ராகம் படணும் இருக்கு, அதிகாலை என்ன ராகம் படணும் இருக்கு, 3:30 மணிக்கு இவ்வளவு ராகங்கள் இருக்கு. இந்த ராகம் சில ராகங்கள் நோய் தீர்க்கும், சில ராகங்கள் வந்து பசியை போக்கும், சில ராகங்கள் வந்து நம்மளுடைய ஏழ்மையை போக்கும். அவ்வளவு விஷயம் ராகத்துல அவ்வளவு விஷயம். அதனாலதான் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து சொன்னது. இப்போ அதான் தெரியுதுங்களா ஏன் நாடகத்தை விடிய விடிய வச்சுக்கணும், நீங்க நல்லா இருக்கப்ப நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா விடிய விடிய நடத்த வச்சாச்சு சரிங்களா. இப்ப மந்திரத்துக்கு வருவோம். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சாந்தியை கவனி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பவுர்ணமி நீ எடுத்துக்கோங்க. ஆவணி முடிஞ்சிச்சு சரிங்களா, ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்தி மாவி தை, ஒரு 5 பவுர்ணமி ஒரு நாள் மட்டும்தான் எவ்வளவு செலவு பண்ணோம்ல, ஒரு நாள் நல்ல பௌர்ணமி 4:30 மணிக்கு வந்து உட்காந்து நல்லா நேரம் நிமிந்து இப்படி கையை கட்டிட்டு அந்த ஓங்கிற மந்திரத்தை அப்படியே இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க உடனே நிப்பாட்டுங்க. ஒரு 108 தடவை செஞ்சு சொல்லி பாருங்க, ஒரு 5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணுங்க, அவ்வளவு விஷயம் நடக்கும் சரிங்களா. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மந்திரத்தை சொல்லிடுவோமா. சாந்தியா கணக்கு உயிரோடு நின்றுக்கிறீங்களா, அந்த மந்திரம் தான் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மந்திரத்துல அவ்வளவு மகிமை இருக்கு, நல்லா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. சரணம் சரணம் சுவாமி பேசும்
मनसुदा மொத்த தமிழ்நாடு மக்களுக்கா வேதனைப்பட்டு ஒரு சீன் நான் எதுக்குமே பயப்படுறது கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் எதுக்கும் பயப்படுறது கிடையாது சரிங்களா மொத்த எல்லாரும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லவா ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லி முடிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் உங்க பாட்டே எங்க பாட்டே எல்லாம் ஒண்ணுதானே நம்ம முப்பாட்டே காலத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுனா எப்ப பார்த்தாலும் ஆத்துல தண்ணி போயிட்டே இருக்கும் மாதம் மாதிரி மழை பொழியும் சரிங்களா ஒண்ணு வந்தா ரொம்ப வருது இல்லனா வராம போயிருது அந்த பக்கம் கூட எல்லாம் இடிஞ்சு விழுந்து எல்லா பக்கமும் செத்துட்டு இருக்காங்க 30 பேர் 40 பேர் நம்ம இந்த பக்கம் வரலன்னா அந்த பக்கம் ஒண்ணு வந்தா அதிகமா வரோ நீ வராம காயப்படுறோம் அவ்வளவுதான் இதான் ஒண்ணு என்ன என்ன பண்றதே தெரியல எது ஏன் இந்த மாற்றம் தெரியல அப்ப மாதம் மாதிரி மழை பொழியும் மாத்துல தண்ணி போயிட்டே இருக்குமா ஆறு கால் போயிட்டே இருக்குமா என்ன பண்ணுவாங்க இந்த பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் நல்ல வேட்டி எடுத்து கோமணமா கட்டிக்கிட்டு என்ன பண்ணு ஆத்துல போய் குளிச்சிட்டு அந்த தொட்டி இந்த மீன் பிடிச்சிட்டு மாட்டெல்லாம் குளி படிக்க வந்துட்டு இருக்காங்க இது சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கும் ஆறெல்லாம் குறைஞ்சு போச்சு ஆத்துல தண்ணி எல்லாம் குறைஞ்சு போச்சு அங்க விட்டா நம்ம குடுவாங்க இல்லாட்டி விட மாட்டாங்க சரிங்களா காவேரி காஞ்சி போச்சு வைகை வறண்டு போச்சு தாமிரபரணி தரங்கிட்டு போச்சு பெப்சி குடிச்சு போச்சு அப்புறம் பேசிக்கலாம்